ஏழாம் சுவை சேனலுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வேக வச்சு, அதாவது அரை வேக்காடு தாங்க வேக வடிக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அந்த மாதிரி உதிரி உதிரியாக அரிசியாக இருக்கணுங்க. உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. சிக்கன் குட்டி குட்டி பீசஸாக ஒரு 300 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் போட்டு, பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. குடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படுங்க. இது சால்ட்டு, பட்டர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. பெப்பர் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், ஏதோ ஒரு பிராண்ட் சிக்கன் மசாலா பவுடர், கார்லிக்கு, ஜிஞ்சர் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்மள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலங்க, அதனால் கொத்தமல்லி தலையே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை மேலே போட்டுக்கலாங்க. ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க கடாயில். இதில் ஒரு 4 எக் ஊற்றி இதை ஸ்க்ராம்பிள் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ப்ளஸ் ஒரு நம்ம சிக்கன் மசாலா பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 2 பிஞ்ச் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணதை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோங்க. நல்லா கரையட்டுங்க. நம்ம சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவர் வச்சுட்டேங்க. அதை இப்போ இதில் சேர்த்துடலாங்க. இது இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டுங்க நல்லா. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம என்னென்ன ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது இப்படியே ஆயிட்டு இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுருவாங்க. ஜிஞ்சரையும் போட்டுருவாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்குவாங்க. இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டுங்க. சிக்கனை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் இந்த மாதிரி வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துடணுங்க. 1 ஸ்பூன் போதுங்க. இது அப்படியே கிளறி விட்டுட்டுருப்போங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டுங்க. ஆனியன் ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆகட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாங்க. இதில் நம்ம சிக்கன் மசாலா பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இப்படி போட்டுட்டு அதில் லைட்டாக அந்த பட்டர் அப்படி விடணுங்க. அந்த சிக்கன் மசாலா பவுடர் அந்த பட்டரில் அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க. இப்படி ஃப்ரை ஆகட்டுங்க. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. நம்ம நேரடியாக பவுடர் அதில் போடாமல் போட்டோம்னா ஒரு ஸ்மெல் வரும். இந்த மாதிரி பட்டர் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தோட சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சுங்களா, ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கனை இதில் சிக்கனை பாருங்கள். சிக்கன் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணுங்க. நல்லா ஃப்ரை ஆகி அதில் உள்ள பட்டர் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாங்க. இதை சேர்த்துட்டு எக்கையும் சேர்த்துடலாங்க. எக்கை சேர்த்துட்டு உடனே ரைஸ் சேர்த்துடலாங்க.
சேர்த்தாப்புல கிளறி விடணும். இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கணுங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. சால்ட் பத்தலங்க டேஸ்ட் பார்த்தேன், அதனால இன்னும் கொஞ்சம் இப்போ போட்டு சேர்த்துக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ரைஸில் போட்டோம் இல்லைங்களா, மற்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடணுங்க. நம்ம போடாமல் விட்டோம், இப்போ போட்டாச்சுங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இல்லைங்களா. இப்போ ஒரு பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டா முடிஞ்சுங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம சர்விங் பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற டேஸ்ட்டே வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்காது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ சர்விங் பவுலில் எடுத்துடுங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்ச போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் இதே ஸ்டைலில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.